அதிமுக பாஜக கூட்டணி முடிவு இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அதிமுகவோட பாஜக அல்லது பாஜகவோட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கு. இதற்கு தமிழக பாஜக தலைமை பேசினதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உத்தியாகவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. பாரதிய ஜனதாவை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு அதிமுக ஒரு முக்கிய பங்கு இருக்குது. 1998 ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தல் லோக்சபா தேர்தலில் பாஜகவை ஃபஸ்ட்டு டைம் அதிமுக கை கோர்த்தாங்க. அப்போதைய பிரதமர் வேட்பாளர் யார் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய். அவரை தமிழகத்தோட எல்லா திசைகளிலும் பட்டி தொட்டிலாம் அதிமுகவினுடைய ஒரு மையப்புள்ளியாக பிரதமர் வேட்பாளராக முகமாக அடையாளப்படுத்தியிருந்தாங்க அதிமுகவினர். அந்த கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறம் 1999 அடுத்த வருஷம் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திடீரென ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வாபஸ் வாங்கினாங்க. இதையடுத்து வாஜ்பாய் அரசு வந்து கவலை நேர்ந்துச்சு. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் தோல்வியை சந்தித்தார். 15 கூட முழுமை பெறாத ஆட்சியை ஒரு அகற்றின பெருமை அதிமுகவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிமுகவோட கூட்டணி சேரமாட்டோம் அப்படின்னு உடனே பாஜக அறிவித்தாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் அதிமுகவும் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துச்சு. ஆனால் இந்த கூட்டணியும் நீடிக்கலை. இது கூட்டணி வந்து வெற்றி பெறலை அப்படிங்கிறதுனால குதித்து போன ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவோட பாஜகவோட கூட்டணியே அதிமுக வைக்காது அப்படின்னு திட்டவட்டம் அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்தது போலவே அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி பாஜகவோட கூட்டணியே அதிமுக வைக்கலை. இது 2வது முறை. நமக்கு நினைவு இருக்கும் அந்த டைமில் ஜெயலலிதா பேசினது மோடியா லேடியா அப்படின்னு ஒரு முழக்கம். அப்போ 40-40 தொகுதியிலும் வெற்றி அதிமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி இப்போ 3வது முறையாக பாஜகவோட கூட்டணியை முறிச்சிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்போ என்னென்னா ஒவ்வொரு முறையும் கூட்டணி வைக்கிறது இதுக்கு மேலே இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு வாடிக்கை தானே அப்படின்னு தமிழக விவரம் தெரிஞ்சவங்க அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அதிமுகவை ஆட்டி வச்சதா பாஜக அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு டெத்துக்கு முன்னதாகவே அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தப்பயே மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜகவுடைய கரங்கள் அதிமுகவுடைய ஊடுருவி இருந்ததா அப்படி அரசியலரங்கில் அப்போ ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமின்னு ஆளாளுக்கு அந்த டைமில் யார் தலைமை பதவிக்கு வர்றது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபரை பாஜக மறைமுகமாக ஆதரிச்சுதாகவும் செய்திகள் கசிஞ்சிட்டே இருந்தன. அப்புறம் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையிலே பாஜகவோட தலை இருந்தது என்ன சொன்னால் ஓபிஎஸ் சொன்னார். கேபி முனுசாமியும் பகிரங்கமாக பொதுவெளியில் தெரியப்படுத்தினாங்க. முதல்ல சசிகலா, அவர் சிறைக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் அப்படின்னு பாஜகவுடைய கரம் அதிமுகவில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு தமிழக அரசியலையும் கிசைக்கு வந்துட்டே இருந்துச்சு. இதனால தான் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா கூட கூட்டணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டு 4 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதிமுகவோட மாவட்ட செயலாளர்களும் சரி 2வது கட்ட தலைவர்களும் சரி அப்போ வந்து இது பெருசாக ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் கூட பாஜகவை நம்ம ஏன் தலையை தூக்கி சுமைக்கணும் அப்படின்னு கூட்டணிக்குள்ளேயே வந்து பேசக்கூடிய குரல்லாம் வெளியவே கேட்டுச்சு. ஆனாலும் கூட்டணி தொடஞ்சு. அதுதான் ஏன்னு காரணம் கேட்ட போதும் கூட பாஜகவுடைய நிர்பந்தம் தான் இது, பாஜகவுடைய தலையீடு அப்படின்னு ஒரு பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு. சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 4 இடங்கள் பாஜகவுக்கு வெற்றி கிடச்சி. ஆனால் அப்போதிலிருந்தே சரி இந்த வெற்றி இல்லை அப்படின்னு உடனேயே கசப்புகள் உள்ளக்குள்ளேயே ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது அந்த பாஜக விசஸ் அதிமுக வெடிச்சிருக்கு. அதனால் இப்போதும் இந்த முடிவு எத்தனை நாட்கள் தொடருக்கு, இன்னொரு 7-8 மாதம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் வரைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனையே வந்து எழுப்பக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலை தான் இப்போ இருக்கு. கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருமா அப்படின்னு நம்ம ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா இனி என்ன நடந்தாலும் சரி கூட்டணியே இல்லை அப்படின்னு அதிமுகவுடைய பொது செயலாளருமா எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆணித்தரமாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணியோட நிலைப்பாடு குறித்து சிறுபான்மையின மக்கள்கிட்டலாம் எடுத்து சொல்லுங்கள், அதனால தான் போனதை நமக்கு வாக்கு வங்கி மிஸ் ஆச்சு அப்படின்னு தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான் உத்தரவிட்டிருக்கிறாரு நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். திமுகவின் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறிவு அடுத்த தேர்தல் வரைக்கும் தாங்குமா அல்லது இது ஒரு நாடகமா அப்படின்லாம் விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் ரெய்டு வரும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. இதை முன் வச்சு தான் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு துணிந்து முடிவெடுத்திருக்கிறார் இபிஎஸ்.
4800 கோடி நெடுஞ்சாலைத்துறை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் சரி பிரச்சனைகளும் அதிமுக தலைவர்களை சுத்திட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை, எதுக்கும் துணிஞ்சவன் நான் தான் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக பாஜகவுடைய கூட்டணியை தூக்கி எறிஞ்சிருக்காரு இபிஎஸ். கூட்டி கழிச்சு பார், கணக்கு சரியா வரும் அப்படின்னு அண்ணாமலை படத்தில் ராதாரவியை பார்த்து ரஜினி சொல்வார் கிளைமேக்ஸில். அதுதான் இப்போ அதிமுகவும் பாஜகவோட சொல்லியிருக்கு அப்படின்னு மீம்ஸுங்கள்லாம் சுத்தி வந்துட்டே இருக்கு. சரி, எது எப்படியோ கூட்டணி முறிவு என்பது உட்கட்சியில் பூசலா, திமுகவை எதிர்க்கக்கூடிய தந்திரமா, அரசியல் நாடகமா, இல்லை அதிமுகவுடைய அதிரடியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.